கிளாஸ் எயிட் சிபிஎஸ்சியில் எக்ஸசைஸ் 10.3 கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் சச் தட் டிஇ 5 சென்டிமீட்டர் டிஎஃப் 3 சென்டிமீட்டர் அண்ட் இடிஎஃப் 90 டிகிரி. இடிஎஃப் 90 டிகிரினா இந்த நடுவில் என்ன இருக்குது பாருங்கள், இந்த டி. அப்போ டிங்கிறது தான் என்னது, 90 டிகிரி. அப்போ டிங்கிறது தான் என்னது, 90 டிகிரி நம்ம வச்சுக்கணும். டிஎஃப் எவ்வளோ, 3 சென்டிமீட்டர். டிஇ வந்து 5 சென்டிமீட்டர். டிஇஎஃப் இந்த நடுவில் வர்றதை நம்ம ஆங்கிளாக 90 டிகிரி வச்சுக்கணும். சரிங்களா, இப்போ ரஃப் டயக்ராம் முதல்ல வரைஞ்சிடலாம். 90 டிகிரி அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணலாம், நடுவில் வர்றத டி தான் 90 டிகிரி. ஸோ டயக்ராமை ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிக்கிட்டு அந்த டீன்ற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், 90 டிகிரி வரணும். அடுத்தது என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, டிஎஃப் டிஎஃப் டி இங்கே எஃப். இது எத்தனை சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர். டிஇ வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ ரஃப் டயக்ராம் வரைஞ்சிட்டோம். அப்போ நம்ம கீழே என்ன வரணும், 5 சென்டிமீட்டர் எடுத்து வரைஞ்சிட்டு 90 டிகிரி ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த லைனில் 3 சென்டிமீட்டர் ஒரு ஆர்க் வரைஞ்சிட்டு அங்கே டாட் வச்சு நம்ம இதை பண்ண அந்த ட்ரையாங்கிள் நமக்கு வந்துடும். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இங்கே 5 சென்டிமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்கேல் வச்சுக்கிட்டு இங்கே 0 5 சென்டிமீட்டருக்கு முதல்ல ஒரு டாட் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ இந்த ரெண்டு டாட்டு வச்சுட்டு இந்த ரெண்டு டாட்டையும் அழகாக லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு காம்பஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம இது என்னது, இது மெஷர்மெண்ட்டு டிஇ வந்து 5 சென்டிமீட்டர். டிஇ வந்து என்னது, 5 சென்டிமீட்டர். இப்போ காம்பஸ் எடுத்துக்கோங்க. 90 டிகிரி வந்து ப்ரொடக்டரில் போடக்கூடாது, காம்பஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம போடணும். ஸோ காம்பஸ் வந்து சின்னதாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சின்னதாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு இல்லை, மெஷர்மெண்ட்டை தான் எனக்கு வேணும், பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் தான் வேணும்னா ஒரு 2 சென்டிமீட்டருக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லையா, காம்பஸை சின்னதாக இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நம்ம டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டியில் ஒரு டாட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அந்த கரெக்டாக அந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஒரு செமி சர்க்கிள் என்ன பண்ணணும், ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணணும். இங்கே ட்ரா பண்ணிவிட்டு இந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே மாற்றாமல் இங்கே இந்த லைனில் அந்த அந்த செமி சர்க்கிள் எங்கே டச் ஆகுதோ அங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க. திருப்பி அந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சுக்கிட்டு அந்த மெஷர்மெண்ட்டு மாறாமல் அப்படியே ஒரு ஆர்க், இந்த செமி சர்க்கிளில் இந்த ஆர்க் எங்கே கட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கு. திருப்பி அதே மெஷர்மெண்ட்டில் இங்கே ஒரு திரும்பி ஒரு ஆர்க்கு, திருப்பியும் இந்த இந்த இடத்துலேருந்து ஒரு ஆர்க்கு. சேம் மெஷர்மெண்ட்டை முதல்ல எந்த மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மாற்றவே கூடாது. இங்கேருந்து ஒரு ஆர்க்கு. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டை டாட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஒரு லைன் அந்த டியிலேருந்து இப்போ நம்ம ஆர்க் வரைஞ்சோம் இல்லையா, இந்த பாயிண்ட்டை நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கலாம். இதுதான் என்னது, 90 டிகிரி. இது என்னது, இது 90 டிகிரி. ஃபஸ்ட்டு என்னடா பண்ணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், காம்பஸை சின்னதாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு இந்த இந்த டீன்ற பாயிண்ட்லேருந்து ஒரு செமி சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். அந்த மெஷர்மெண்ட்டு மாற்றாமல் இந்த லைனில் அந்த செமி சர்க்கிள் எங்கே டச் ஆச்சோ அந்த லைன்லேருந்து ஒரு ஆர்க்கு, அந்த 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 கட்டார இந்த இடத்துல இந்த சென்டராக வச்சுக்கிட்டு அதே மெஷர்மெண்ட்டில் இங்கேருந்து ஒரு ஆர்க்கு, அப்புறமா இந்த இடத்துலேருந்து இங்கே ஒரு ஆர்க்கு, இந்த சென்டராக வச்சுக்கிட்டு இங்கே ஒரு ஆர்க்கு. இப்போ இந்த சென்டரை தான் நம்ம என்ன பண்ணுறோம், 90 டிகிரி. இதை ப்ரொடக்டரில் நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா கரெக்டாக 90 டிகிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே 5 சென்டிமீட்டர் வரைஞ்சிட்டோம், 90 டிகிரியும் வரைஞ்சிட்டோம். இப்போ அடுத்தது என்ன வரையணும், 3 சென்டிமீட்டர். ஸோ காம்பஸில் நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 3 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு அதை இந்த டீன்ற பாயிண்ட்டை சென்டராக வச்சுக்கிட்டு இந்த 90 டிகிரி லைனில் ஒரு ஆர்க் வரையணும். எங்கே, டிஎ சென்டராக வச்சுக்கிட்டு 3 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு ஒரு ஆர்க் வரையணும். இந்த லைனில் இந்த 3 சென்டிமீட்டர் ஆர்க் எங்கே கட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டு தான் என்னது, எஃப்.
அந்த பாயிண்ட் தான் என்னது எஃப். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த எஃப்ன்ற பாயிண்ட்டையும் ஈன்ற பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிடலாம். புரியுதா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப ஒரு முறை ரீகால் பண்ணுறேன், இ ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், டிஇன்ற 5 சென்டிமீட்டர் டாட் வச்சுட்டு அதை லைன் போட்டு அதை நம்ம டிஇன்னு பேர் வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் 90 டிகிரி காம்பஸை சின்னதாக ஓப்பன் பண்ணி இந்த டிஇன்ற டாட்லேருந்து ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணும். அந்த மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் இந்த லைனில் டச் பண்ணுற இந்த செமி சர்க்கிள்லேருந்து ஒரு ஆர்க்கு, இங்கேருந்து ஒரு ஆர்க்கு, இதே அளவு மெஷர் மாறாமல் ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், சென்டர் பண்ணி ஒரு ஆர்க் வரைகிறோம். இதுதான் என்னது, இந்த லைன் தான் என்னது 90 டிகிரி. அப்புறமா இங்கே 3 சென்டிமீட்டர், டிஎஃப்ங்கிறது எவ்வளோ, 3 சென்டிமீட்டர். ஸோ 3 சென்டிமீட்டர் காம்பஸில் எடுத்துட்டு நம்ம இந்த டீன்ற லைனில் கட் பண்ணனா அதுதான் எஃப். இதை ஜாயின் பண்ணணும். இதை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.